தான் இந்த புத்தாண்டை கொண்டாடுவது. இரவு 12 மணிக்கு வாலிபர்கள் கூச்சல் குழப்பத்தோடு வண்டியை ஓட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய சாபத்திற்குரிய செயல். இரவு 12 மணி என்பது அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிற நேரம். ஏன்னா ஒரு ஹதீஸுடைய கருத்துப்படி இரவில் 1/3 முடிந்து விட்டால் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். இன்னொரு ஹதீஸுடைய கருத்துப்படி இரவின் கடைசி பகுதி ஆனால், ரெண்டு விதமான ஹதீஸும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிற நேரம். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், என்ற துவா செய்யறவங்க இருக்கிறீங்களா, பாவ மன்னிப்பு தேடுவோர் இருக்கிறீங்களா, தேவைகளை கேட்கிறவங்க இருக்கிறான்னு கேட்கிறான். அந்த நேரத்தில் இந்த சாபத்திற்குரிய செயலை இந்த வாலிபர்கள் செஞ்சா அவங்க வாழ்க்கை எப்படி பிரகாசமா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒளிமயமாக இருக்கும். பிற மத கலாச்சாரம், அடுத்தவர்களுக்கு இடையூறு தருதல், கூச்சல் குழப்பமிடுதல், இது எதுவுமே நம்முடைய மார்க்கத்திற்கு சம்பந்தமே இல்லாத செயல்பாடுகள். ராத்திரி 12 மணிக்கு ஓசை எழுப்பி கொண்டு போறது எவ்வளவு மோசமான ஒரு செயல். அதைத்தானே நம்முடைய வாலிபர்களும் செய்யறாங்க. எனவேதான் இன்றைய வாலிபர்கள் சீக்கிரம் மரணிப்பது, விபத்துக்குள்ளாவது, இதெல்லாம் சகஜமா நடக்கிற ஒரு காரியமா போய்விட்டது. சபிக்கப்பட்டவர்களுடைய செயல்களை நாம செய்யறதுனால. எனவே அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் ஆகட்டும் அல்லது புத்தாண்டாகட்டும், இதுவெல்லாம் நாம பண்டிகையாக எடுத்துக்கொள்கிற நாளே அல்ல. நாம இஸ்லாமிய புத்தாண்டை கூட அப்படி கொண்டாடுவது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அம்சம் நம்மிடத்துல இல்ல. பண்டிகை என்பது நம்மிடத்துல வருஷத்துல 2 நாள், நோன்பை நிறைவு செய்து விட்டு நோன்பு பெறுநாள், குர்பானி கொடுத்து விட்டு ஹஜ் பெறுநாள், இந்த 2 தான் நமக்கு பண்டிகை நாளை தவிர நமக்கே வேறு பண்டிகை நாள் இல்ல. அப்படி பிற மதத்தவர்களுடைய, பிற சமூகங்களுடைய அந்த கலாச்சாரத்தை நாம எப்படி பின்பற்றலாம்? அதனால இந்த டிசம்பர்ல உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் செய்கிற அநியாயங்களால, அட்டூழியங்களால அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உலகமே ஆளாகி இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபி ஸனத்தி லைலதன் யன்ஸிலு ஃபீஹா வபாஉன், வருடத்துல ஒரு நாள் இருக்குது, அந்த நாளுடைய இரவுல தான் எல்லா தொற்று நோய்கள் கொள்ளை நோய்களும் இறங்குதுன்னு சொல்லி. இது முஸ்லீம்ல வருது. அது எந்த இரவுன்னு பெருமானாரும் சொல்லல. ஆனா அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களை ஒருவர், ஒரு பெரிய இமாம் லைஸ் இப்னு ஸாத், அவங்க சொல்றாங்க அது டிசம்பர் மாதம் தான், டிசம்பர் மாதம் தான் நோய்களுடைய மாதம், நோய்கள் பரவுகிற மாதம் என்று லைஸ் இப்னு ஸாத் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட வருஷத்துல ஒரு இரவு எல்லா நோய்களும் அந்த இரவுல இறங்குது என்று பெருமானார் சொன்னது டிசம்பர்லன்னு சொன்னாங்களே. ஒரு கோணத்துல பார்த்தா இந்த அனாச்சாரங்கள், இந்த எல்லா வகையான சிறுக்குகள் நடக்கிற மாதமாக இருப்பதனாலதான் எல்லாமே இந்த டிசம்பர்ல. சுனாமியிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா அழிவுகளும் நடக்கிறது இந்த மாதத்துல தான் நடந்துச்சு. வரலாற்று துயரமிக்க டிசம்பர் அந்த 6ஆம் தேதி தான் பாபரி பள்ளியும் இடிக்கப்பட்டது. நடக்கிறது நாம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பல்வேறு பாவங்கள் நடக்கிற ஒரு மாதமாகி விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவம் நடந்த இடத்துல கூட தங்க மாட்டாங்க. ஒரு இடத்துல பாவம் நடக்குதுன்னா தங்க கூடாது. பிற சமுதாயங்கள் அழிக்கப்பட்ட இடங்களை கடந்து போனா வேகமா போங்க, அழுதுகிட்டே போங்க, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கின இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பயணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வருவாங்க இரவு நேரத்துல. காலையில ஃபஜ்ர் நேரம் நெருங்கிடுச்சு. ஒரு பக்கம் எல்லாருமே ரொம்ப களைச்சி சோர்ந்து போய் இருக்கிறாங்க. படுத்தா ஃபஜ்ர் தொழுகை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபஜ்ர் தொழுகிற வரைக்கும் முடிச்சிட்டு இருக்கவும் முடியாது. அவ்வளவு தூக்கம் எல்லாருமே. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட தன்னுடைய ஒட்டகத்திலிருந்து பல முறை கீழே விழ போயிட்டாங்க. அபு கத்தாதாங்கிற சஹாபி தான் பிடிச்சாங்க. ஒரு தடவை விழுகிறாங்க பிடிக்கிறாங்க, இன்னொரு தடவை விழுகிறாங்க பிடிக்கிறாங்க. பெருமானாருக்கு அவங்களுக்கே தெரியாம தூங்கி விழுகிறாங்க. ஒரு கட்டத்துல தான் பெருமானார் சுதாகிக்காங்க, அபு கத்தாதா என்ன நடக்குதுன்னு சொல்லி. யாரோ சொல்லுதான், நீங்க தூங்கி தூங்கி விழுகிறீங்க, நான் தான் உங்களை ஒட்டகத்திலிருந்து விழாம பிடிக்கிறேன். உடனே துவா செஞ்சாங்க, ஹஃபிலக்கல்லாஹ் கமா ஹஃபிலத நபியஹு, அல்லாஹ்வுடைய நபியை நீ பாதுகாத்தது போல் அல்லாஹ் உம்மை பாதுகாக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சுட்டு உடனே கேட்கறாங்க, பின்னால வர்றாங்களா மக்கள்லாம்? அம்மா யார சொல்லுதா, எல்லாம் சோர்ந்து போய் தான் வர்றாங்க. சரி அப்படியானா எல்லாம் படுக்கலாம், படுத்தா ஃபஜ்ரு போயிருமே, ஏன்னா பக்கத்துல இருக்குது. அந்த கடைசி நேரம் ரொம்ப ஆபத்தான நேரம், அதான் கொஞ்சம் சைத்தான் அப்படியே தாளாட்டுகிற நேரம் அது. எல்லாத்தையும் நல்லா தூங்கும்மா, நல்லா தூங்கு, இன்னும் ரொம்ப நேரம் இருக்குதுன்னு சொல்ற நேரம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசால்ட்டா தூங்க மாட்டாங்களே, யாராவது எழுப்புறதுக்கு பொறுப்பெடுத்தா படுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிலால் ரதியல்லாஹு அவர்கள், எல்லாரும் தூங்குங்க, நான் உங்களை எல்லாம் பாத்துக்கிறேன், நான் ஃபஜ்ருக்கு எழுப்புறேன், நான் தூங்காம இருக்கிறேன். எல்லாரும் படுக்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தை மண்டியிட வைத்து
சூரியன் உதிக்கிற திசையை நோக்கி, கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துருக்கிறார். ஆனா என்ன நடக்குது, எல்லாம் தூங்கிடுறான். சூரிய வெளிச்சம் கல்லப்பட்டு பெருமானார் தான் முதல்ல கண் விழிக்கிறாங்க. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஃபஜ்ர் தவறி போச்சு, என்ன பிலாலே இப்படி செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அப்பதான் அவரும் கண் விழிக்கிறார். யா ரசூலல்லாஹ், உங்களை தூங்க வைத்தவன் என்னையும் உறங்க வைத்து விட்டான். எந்த ரப்பும் உங்களை தூங்க வச்சானோ அவன் தான் என்னை தூங்க வச்சுட்டான். சரி, என்ன செய்யறது, நடந்துருச்சு. உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, அதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த இடம் சைத்தான் வந்துட்டான், நம்மள தூங்க வச்சுட்டான். இன்னஹாதா மகானுன் ஹதரனா ஃபீஹி ஷைத்தான். இது ஷைத்தான் வந்த இடம், இடத்தை காலி பண்ணுங்க, இங்கிருந்து வேற இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி அந்த இடத்தை விட்டும் இன்னொரு இடத்துக்கு போய் அங்க போய் ஒது செஞ்சு அதுக்கப்புறம் பாங்க இகாமத்து சொல்லி சுன்னத்து ஃபஜ்ரு துலாவை தொழுதாங்க. அப்ப எந்த இடத்துல ஃபஜ்ரு துலாம தூங்கிட்டாங்களோ அந்த இடம் ஷைத்தான் வந்த இடம் அப்படின்னு சொன்னா, ஃபஜ்ரு துலாம வருஷக்கணக்கில் நாம நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோமே, நம்ம ரூம்ல தூங்கிட்டு இருக்கிறோமே, அந்த ரூம் அந்த வீடெல்லாம் எவ்வளவு பறக்கத்தான வீடு, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லையா. ஒரு நாள் ஃபஜ்ரு துலாம தூங்கின இடம், திட்டமிட்டு தூங்கல, ஒரு பயணத்துல நீண்ட நேரம் களைப்புல, அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு திரும்பி வருகிற நேரத்துல உறங்கின இடம், அது திட்டமிட்டு நடந்த உறக்கம் அல்ல. அங்க சொல்றாங்க இது ஷைத்தான் வந்த இடம், இந்த இடத்துல இருக்காதீங்க, தள்ளி போங்க, கொஞ்ச தூரம் தள்ளி போய் தொழுதாங்கன்னு சொன்னா, நாம வருஷம் முழுக்க தொழாம தூங்குகிற வீடுகள் எப்படி பறக்கத்தான் இருக்கும். யோசிச்சு பார்க்கணும், பாவம் நடக்கிற இடத்துல கூட இருக்கக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, இது பாவங்கள் நடக்கிற காலங்களில் நாம வந்து பிற சமூகங்களுக்கு கூட்டாக கூடாது.